ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நாம நடுப்பழனி முருகர் ஆலயத்துக்கு போக போகிறோம். இந்த முருகர் ஆலயம் வந்து திண்டிவனம் சென்னை பைபாஸ் ஆலயில் அச்சிரப்பாக்கம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சிரப்பாக்கம் என்ற ஊர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கரணை என்ற ஊரில் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. முருகர் ஆலயம், இந்த முருகர் வந்து மரகத தண்டாயுதபாணி. இந்த முருகர் ஆலயம் மலை மேலே இருக்குது. இந்த ஆலயம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு நம்ம படிக்கட்டு ஏறியும் போகலாம், பின்னாடி ஒரு வழி காரு பைக்கு எல்லாமே அதுவும் போகலாம் அந்த வழியாகவும். இந்த படிக்கட்டு வந்து 128 படிக்கட்டு இருக்குது. நம்ம ஏறி போகிற வழியில் சைட்லாம் எல்லா ஆலயமும் இருக்குது. ஆஞ்சநேயர், கணபதி ஆலயம், நவக்கிரகங்கள் சன்னதி, எல்லா ஆலயமும் இருக்குது. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இந்த முருகர் ஆலயம். நான் தம்பியை தூக்கிட்டே படிக்கட்டு ஏறினேன். ஃபுல்லாக 128 படிக்கட்டும் ஏறி நாங்கள் மலை மேலே ஏறி போயிட்டோம். படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனாலும் நான் ஏறி போயிட்டேன். இந்த ஆலயம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. சுற்றி வந்து நல்ல இயற்கை எழில்ஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இந்த ஆலயத்துக்கு காஞ்சி மகா பெரியவா பாத யாத்திரையாக வந்திருக்காரு. அப்போ இந்த ஆலயத்துக்கு நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணின்ட்டு பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது முருகர் வள்ளி தெய்வானை சன்னதியும் இருக்குது, உற்சவ மூர்த்திகள். அதுக்கப்புறம் நாக தத்ராய சன்னதியும் இருக்கு. மரகத தண்டாயுதபாணியை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் பின்னாடி பக்கம் இருந்து நம்ம பார்க்குறப்ப இந்த பெரிய முருகர் சிலையோட பின்பக்கம் தெரியுது மலை மேலேருந்து. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இந்த முருகர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. Thank you.
அதுக்கப்புறம் இங்கே உள்ள மரத்தில் எல்லாருமே குழந்தை வேண்டி நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆலயத்தை சுற்றி வீடு கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பேர், மனை பேர் மற்றும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்றுத்தருபவர் இந்த மரகத தண்டாயுதபாணி. அவரை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆலயத்தை நிறுவிய முத்துசாமி சித்தரோட ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இந்த ஆலயத்தை வடிவமைக்கிறதுக்கு 50 வருஷமாக ரொம்ப அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்காரு இந்த முத்துசாமி சித்தர். இவரோட ஜீவ சமாதி தான் இது. இந்த ஆலயத்தை ரொம்பவே அற்புதமாக உருவாக்கியிருக்காரு இந்த முத்துசாமி சித்தர். அதுக்கப்புறம் பின்பக்க வழியாக நாங்கள் இறங்கி வந்தோம். இந்த வழி வந்து காரு பைக் போகிற வழி. இந்த வழியாக வந்தோம்னா நம்ம அந்த பின்னாடி இருக்கிற பெரிய முருகர் சிலையை பார்க்கலாம். இந்த முருகர் சிலை மலேசியாவில் உள்ள முருகர் சிலை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சுமார் 45 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக அழகாக இருக்கார் இந்த முருகர். இதுவுமே மலை மேலே இருக்கார். சுற்றி இயற்கை எழில் சூழ்ந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. அதுவும் நாங்கள் போன அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்துக்கு வரவங்க எல்லாமே இந்த ஆலயத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் நாங்கள் முருகர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
நாமும் மரகத தண்டாயுதபாணியோட அருள் பெற்று வளமோடு வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அதுக்கப்புறம் நாங்கள் வர வழியில் திண்டிவனம் பைபாஸ் சாலையில் திண்டிவனத்தில் ஹோட்டல் ஐஸ்வர்யா பவனில் சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது இந்த ஹோட்டலில். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.